அன்பு உள்ளவங்களுக்கு தமிழக மக்களுக்கு பயங்கரமான வணக்கம். இந்த பயங்கரமான வணக்கம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசியல் நாரி நாத்தம் அடித்து போய் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் காலியாக போய் நம்ம எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம், ஒன்று இல்லை இந்த இருக்கிற ஆட்சி போயிடும்னு தெரிஞ்சு வரக்கூடிய ஆட்சி எப்படிலாம் மாட்டி விடலாம், ரெண்டு மூணு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்தமான முட்டாள்தனமான ஒரு கொள்கையை எப்படி வந்து உள்ளுக்குள்ளே திணிக்கலாம். இந்த மூணு விஷயத்தை வச்சு தான் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த இந்த கண்ட்ரி இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த இந்த மாதிரி விஷயங்களை பாலிட்டிக்ஸை பற்றியெல்லாம் நிறையா நான் நண்பர்கள்கிட்ட பேசுவேன். பேசும்போது இந்த கார்ப்பரேட்டில் வேலை பார்க்கக்கூடிய சில நபர்கள் வந்து இல்லை இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இன்னும் சில பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை இது தப்பு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் பேசுவாங்க. இல்லை டெய்லி வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் அது வந்து எந்த ஒரு ரிலீஜனை சார்ந்த நபராகவும் இருக்கலாம், அவங்க பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மெல்லாம் நல்லா தான் இருக்கோம், இந்த கவர்மெண்ட் தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறது. ஆக மொத்தத்தில் எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இது ஒரு குடும்பத்துக்குள்ள இந்த விஷயம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் என் குடும்பத்துலேருந்து நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போ அந்த நேரத்தில். தாண்டவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸியான ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா பார்த்தேன். அதையும் என்னுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் என்னுடைய நண்பர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய விஷயத்தையும் நான் இதுக்கு முன்னாடி அமெரிக்கன் காலேஜில் படிக்கும்போது அங்கே நடந்த போராட்டத்தையும் அங்கே நடந்த உள் பாலிட்டிக்ஸையும் இப்போ இருக்கக்கூடிய இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய தேசிய அளவிலான நடக்கக்கூடிய பாலிட்டிக்ஸையும் என்னால் கம்பேர் பண்ணி பார்க்க முடிஞ்சிச்சு. இப்படி தானா அப்படி நடக்குது என்ன, இங்கே இங்கே நடந்ததும்போது இங்கே நடக்கும்போது அமேங்கன் காலேஜில் நடக்கும்போது அது ஒரு 30 ஸ்டூடெண்ட்டாகவோ இல்லை 300 ஸ்டூடெண்ட்டாகவோ இருந்தது. இதே ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ட்ரி ஒரு தேசத்துக்கு நடக்கும்போது அந்த 30,000 இல்லை 30,000 மாறி நிற்கிது. அமெரிக்கன் காலேஜில் அமெரிக்கன் காலேஜுடைய நிலத்தை அதை தூக்கி அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்களுக்கு விற்கிறதுக்கு அமேங்கன் காலேஜில் இருந்த சில நபர்கள் ட்ரை பண்ணாங்க. அதே மாதிரி தான் நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய வளங்களை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்கன் காலேஜில் அந்த ட்ரை பண்ணாலே தலைமைக்கு வந்து எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாமோ அப்படிலாம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தேசத்தில் என்ன தான் இந்த போராட்டம் நடந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து அமெரிக்கன் காலேஜில் நடந்த அதே விஷயம் இங்கே நடக்காதுன்றதுக்கு என்ன ஒரு அது நடக்கும்ன்றதான் நான் நினைக்கிறேன். அவங்க செய்கிறத அவங்க நினைக்கிறத செஞ்சுருவாங்க, ஏன்னா பணம் பணம் இருக்குது, மிகப்பெரிய பணம். ஸோ சாதாரண இத்தனையோண்டு இன்ஸ்டிடியூஷன்லையே வந்து ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்த முடியலை, தட்டி கேட்கக்கூடிய அனைத்து நபர்களையும் தட்டி தள்ளி தூக்கி எரிஞ்ச ஒரு விஷயத்தை, அதே மாதிரியான ஒரு சம்பவமும் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை இப்போ அமெரிக்கன் காலேஜிலேருந்து எடுத்து பார்த்தா கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம நாட்டிலையும் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்துச்சு. ஆஹா, தாண்டவ படத்தை வந்து பார்த்து முடிக்கும்போது, ஸோ தாண்டவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா மாஸ்டர்னு சொல்லிட்டு விஜய் படம் அதையும் பார்த்து தொலைச்சிட்டேன். அதில் ஒன்றும் பெருசாக மேட்ரு இல்லை, ஆனால் அதில் சொல்லக்கூடிய பாலிட்டிக்ஸ் வந்து என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சு. நான் இப்போ சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியதுக்காண்டி மறுபடியும் சொல்கிறேன். அமெரிக்கன் காலேஜ், தாண்டவ் அப்படின்ற ஒரு ஹிந்தி சீரீஸ், மாஸ்டர் அப்படின்ட்டு இப்போ வந்த விஜயுடைய படம், அதுக்கடுத்து தான் நம்மளுடைய நாடு இப்போ இருக்கக்கூடிய சூழல். அது மொத்த தேசியமாகவும் இருக்கலாம் இல்லை தமிழ்நாடாகவும் இருக்கலாம், இதுதான் பஞ்சாயத்து. இதை எப்படியே வச்சுக்குவோம். இதுக்கு முன்னாடி பேட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துக்காண்டி ரிவ்யூ போட்டிருப்பேன், அதில் சில விஷயங்கள் நான் பேசியிருப்பேன். என்ன அப்படின்னா, விஸ்வாசத்துக்கும் உண்மைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்றத அதில் பேசியிருப்பேன். அதே விஷயத்தை நான் மறுபடியும் இங்கே நான் பதியணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
அதாவது 2016 நினைக்கிறேன், 2016 நான் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் படிச்சுட்டு மதுரைக்கு ஏதோ ரிசர்ச் ஒர்க்கோ எதுவோ வந்திருக்கும் போது இங்கே எம்பி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி எம்பி எலெக்ஷன்காண்டி எல்லோரும் கேம்பெயின் போயிட்டுருந்தாங்க. அப்போ கேம்பெயின் போயிட்டுருக்கும்போது நான் ஏதோ காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், மதுரை சென்ட்ரலுடைய இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏ, அவர் அவர் எனக்கு தெரிஞ்சு நல்லா படித்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆர்கனைசேஷனை வந்து நடத்திட்டு இருந்த, இப்போ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு லீடர் அவர். எனக்கு நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ஏதாவது பேசுவாங்க கட்சிக்காரங்க அப்படின்னு நான் வந்து என் வேலையை பார்த்துட்ருந்தேன். அப்போ ஒரு போல்டான வாய்ஸ், மக்களே நான் வந்து மற்றவங்கள மாதிரி காசு கொடுக்க போகிறது கிடையாது, ஏன்னா என்கிட்ட தேவைப்படுற அளவுக்கு நான் காசை சம்பாதிச்சிட்டேன், என் மேலே நம்பிக்கை இருந்தால் நான் வந்தால் உங்களுக்கு நல்லது செய்வேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாப்புல. நான் உக்கால் யாரா அதுன்னு தெரியும் பார்த்தேன், எனக்கு மூஞ்சி கூட ரிஜிஸ்டர் ஆகலை, யார் யாது அப்படின்னு பார்த்தா உதயசூரியன். உதயசூரியன் அடடா போச்சுடா, யாரோ புதுவாளா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ரிசர்ச் பண்ணி யார் என்ன இதுன்னு பார்த்தா பிடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. பிடிஆர்னா அவங்க அப்பா, அவங்க அப்பா பிடிஆர் ரோடுன்னு சொல்லிட்டு மதுரைக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ரோடே இருக்குது. ஸோ அவருடைய பேரில் ஒரு ரோடு இருக்குது, அவர் பையன் பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் மொரட்டு கை. நான் எங்கள் வீட்டுக்கு வந்தேன் நேராக, சரி வீட்டில் தான் ரிசர்ச் பண்ணேன். ஸோ வீட்டில் எல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு உடனே எங்கள் அம்மாட்ட எல்லாத்தையும் போயிட்டுமா, அந்த இப்போ எலெக்ஷன் நடக்குது யாரும் ஓட்டு போடாமல் இருந்துடாங்க, போய் ஓட்டு போடும்போது உதயசூரியன் எங்கே இருக்குன்னு பார்த்து அது கம்மிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே உதயசூரியன் தான் போட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நான் சொல்லி தான் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நோட்டா போடுங்கன்னு சொல்லுவேன், இல்லாட்டி சீமானுக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, பாலிடிக்ஸ் பற்றி எனக்கு பெருசாக ஐடியா கிடையாது, எல்லாருமே இதை விட அது அதை விட இது இப்படி தான் இருக்கும். ஆனால் அன்னைக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு, பிடிஆர் அவர்களிடம் வந்து ஒரு மக்கள்கிட்ட வந்து எந்த பொலிட்டீஷியனும் அதை சொல்ல மாட்டாங்க, நான் காசு தர மாட்டேன் இல்லை நான் காசு தரேன் நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு எவனும் சொல்ல மாட்டான், சைலண்ட்டாக கொண்டு வந்து கவரை கொடுத்துட்டு போயிடுவான். நம்ம வந்து அந்த கவரை வாங்கின விசுவாசத்துக்காண்டி போய் ஓட்டை குத்துவோம். ஆனால் ஒரு மனுஷன் இவ்வளோ பப்ளிக்கு நடுவில் வந்து மற்றவங்கள மாதிரி நான் காசு தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும், அதை சொல்லியும் அவர் ஜெயிச்சாப்புல, அதை சொல்லி அது படி நடந்து அவர் ஜெயித்தது மக்கள் அவர் மேலே வச்சுருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை. இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அதுதான் நிலவரம். அதிமுக என்னடான்னா போட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒரு பக்கம் ஓட்டுறான், டிவியில் ஓட்டுறான், நியூஸ் பேப்பரில் ஓட்டுறான், எங்கே பார்த்தாலும் ஆடாக ஓடிக்கிட்டு இருக்குது. இது முழுக்க முழுக்க பிஜேபி அவங்களோட ஆட்சியில் பண்ணது, அவங்க ஆட்சியில் இல்லை, மோடியை தேர்ந்தெடுத்து அந்த ஆட்சியில் உட்கார வைக்கிறதுக்கு அவங்க பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜியை அப்படியே அவங்க தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஸ்டாலின் வந்து நான் வந்தால் இதெல்லாம் செஞ்சுருவேன் அப்படின்னு சொன்னால் உடனே அதை செஞ்சு விட்றாங்க, செஞ்சு ஆமாங்க அவ்வளோதான் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மக்கள் எப்படி அம்மா ஆட்சி இருக்கும்போது லேப்டாப்பை கொடுத்து எல்லா ஓட்டையும் வாங்கினாயலோ அதே மாதிரி இப்போது நடக்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. அது நடந்துச்சுன்னா பிஜேபி உள்ளே வந்துடுவேன், அடுத்து தமிழ்நாடு வந்து நாஸ்தியாயிரும். இப்போ நான் இப்போ பேசுனது பூராமே வந்து தாண்டவில் நடக்குது. நீங்கள் தாண்டவ பார்த்தீங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, தாண்டவ ஒருத்தனை பார்க்க சொந்தேன், அவன் பார்த்துட்டேனான்னு கேட்போம். அவன் சொல்கிறதையும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அதை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும். வாப்ல ஏய், தாண்டவ எப்படி இருந்துச்சு? தாண்டவ எப்படி இருந்துச்சு? ஓகேவா,
இதை வந்து இரு இரு இதை வந்து நான் படத்தை பார்த்துட்டேன்றனால நீ இப்படி சொல்கிற. படத்தை பார்க்காதவங்ககிட்ட இந்த படத்தை நீ எப்படி சொல்லி இந்த படத்தை பார்க்க சொல்லுவ? ஒரு வேலை பார்க்க சொன்னா அதுல அவங்களோட அதுல அவங்க ஏய் தெளிவா பேசுற, என்னடா இப்படி பேசுற, ஒழுங்கா பேசுற, ரிவ்யூ போயிட்டு இருக்கா என்னடா சொல்றீங்களா, சொல்லு தெளிவா பேசு. ஏய் மைக்ல பேசுறியா? ஆமா மைக்ல தான் பேசுறேன். தயிர் தள்ளி வச்சு பேசு, பொட்டு பொட்டுன்னு கேக்குது மைக்க, வாயில இருந்து தள்ளி வச்சு பேசு, தெளிவா பேசு. இங்க ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, மக்கள் பாக்க போறாங்க. மூசு பேல சிரிக்காம தெளிவா பேசுறா, உன் பேரை கூட நான் சொல்லுவேடா, சொல்லி தொழா, ஒழுங்கா பேசுறா. அதே மாதிரி ஒரு விஷயத்த இப்படிதான் நடத்தணும்னு நினைச்சாங்கன்னா அதை கண்டிப்பான முறையில அதை நடத்தி முடிச்சிருவாங்க. அத வந்து உங்க உங்களுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்ல நினைப்பீங்க, ஆனா நீங்க அதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்க. சரி, இது வந்து நீ வந்து பாலிடிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ற, தாண்டவ எக்ஸ்பிளைன் பண்ணு. எனக்கு பாலிடிக்ஸ் பத்தி சுத்தமாவே தெரியாது. சரிடா, தாண்டவ எக்ஸ்பிளைன் பண்றா. தாண்டவங்க என்ன சொல்லிருக்காங்க? ஒரு பாலிடிக்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கு, இந்தியன் பாலிடிக்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத அவங்க காமிச்சிருக்காங்க. சரி, நீங்க கண்டிப்பா முறையில பாக்கணும். சரி, ஓகே ஓகே, நன்றிகள் நன்றிகள். நான் மீண்டும் கூப்பிட்றேன், ரிவ்யூ முடிச்சுட்டு கூப்பிட்றேன். ஸோ நான் சொல்லிகிட்டு இருந்த மாதிரி, நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், நான் பார்த்த விஷயங்கள், என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொன்ன விஷயங்களை தாண்டவ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அது ஒரு ரீகால் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஆ இது 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 ஆமாம், இப்படித்தான் இப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் நான் யோசித்தேன். ஸோ கிட்டத்தட்ட அவன் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான், அவனுக்கும் பாலிடிக்ஸை பற்றி ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆனால் அந்த தாண்டவ பார்த்ததுக்கப்புறம் அவன் ஏதோ இன்டலெக்சுவல் மாதிரி பேசுகிறான் அப்படின்னு கிறீங்களா? அவன் பார்த்து முடிச்சுட்டு எனக்கு தெரியாது, பாடுறா அப்படின்னு சொன்னேன், பார்த்துட்டான். அதனால தான் என்னன்னு கேட்டால் ஏதோ புலம்புறான், என்னடான்னு கேட்டால் இதெல்லாம் சொல்கிறான். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழலில் நம்ம யாருக்கு ஓட்டு போடணும், யாரை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்க போகிற அந்த முடிவு வந்து மிகப்பெரிய முடிவு, மிகப்பெரிய முடிவு. எனக்கு ரொம்ப பயமாகவே இருக்குது, ஏன்னா நான் உறுதியாக நான் போய் உதயசூரியன் தான் குத்துவேன், உதயசூரியனை தான் குத்தி ஆகணும், வேறு வழியே இல்லை. இல்லைன்னா அடுத்து இதுக்கு அடுத்து அஞ்சு வருஷத்தில் ஒருவேளை உதயசூரியன் வரலை அப்படிங்கும்போது, டிஎம்கே வரலை அப்படிங்கும்போது, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அஞ்சு வருஷம் யாராவது ஒருத்தர் உட்காந்துருப்பான், உட்காந்து எந்திரிச்சு போனதுமே இல்லை இல்லை உட்காந்துருக்கக்கூடிய அந்த ரெண்டாவது வருஷமே பிஜேபி ஆட்சியை உள்ளே இறக்கிடுவாங்க. ஸோ மொத்த இந்தியாவையும் நாரடிச்சிருவாங்க. மிகப்பெரிய அப்படியே கோடான கோடி மக்கள்லாம் என் ரிவ்யூவை பார்க்க கிடையாது, அது எனக்கு நல்லா தெரியும், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோன்றது எனக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து அந்த 500 பேர்த்துக்கு தான். ஸோ அவங்க அவங்க யோசிக்கணும், ஏன்னா நான் நம்பிக்கிட்டு இருக்கேன்,
எனக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப தெளிவான சப்ஸ்கிரைபர்ஸ். நான் இது வரைக்கும் ஆடு ஓட்டுறல, ஆடு ஓட்ட போகிறதும் கிடையாது. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் போடுங்க சப்ஸ்கிரைப் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இது தப்பு அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். பிடிச்சிருந்தா நீங்களே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால தான் சரி ஓகே லெட்ஸ் கிவ் இட் ஆஸ் அன் ஆப்ஷன் ஃபார் தெம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அதே தான் நானும் சொல்கிறேன், உங்கள் இஷ்டம் தான், என்னாலும் பண்ணுங்கள். ஆனால் ஓட்டு போடும்போது தெளிவாக யோசிச்சு போடுங்க. இந்த 5 வருஷம் கிடையாது, இதுக்கு அடுத்து வரக்கூடிய கோடான கோடி வருஷங்களுக்கு நம்ம குழந்தைகள் நம்ம மக்கள் இவங்கெல்லாம் எப்படி இருக்க போகணும் அப்படிங்கிறது இப்போ தான் நம்ம முடிவு பண்ண போகிறோம். யோசிச்சு ஓட்டு போடுங்க. நன்றிகள் பற்பல, வணக்கங்கள் பற்பல. मतलब राज्य ना बन सको तो कम से कम राज्य के गुट्टे पकड़ लो।